Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா இந்த வருஷம் தெலுங்குல வெளியான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பிரின்ஸ் படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கு கதை எழுதி இருப்பாரு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட கதை 2001ல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்சிப்படுத்தி இருப்பாங்க. பவன் கல்யாணோட குஷி படம் இன்னும் 2 நாள்ல வரப்போகுது அப்படின் போஸ்டர் ஓட்டறாங்க. இத பாக்குற ஹீரோவோட அப்பாவும் பயங்கரமா ஷாக் ஆவறாரு. இதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் நடிச்ச பத்ரி பையன் பயங்கரமா டிக்கெட் வாங்குறதுக்கு அலைஞ்சிருப்பான். இப்ப என்ன பண்ண போறானு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் இந்த ஊர்ல இருந்து எனக்குன்னு ஒரு பேர் சம்பாதிச்சிருக்கேன், ஆனா யாருமே என்ன தேடி வரமாட்டாங்க. பவன் கல்யாணோட படம் டிக்கெட் இருக்கான்னு கேட்டுதான் வராங்க, உங்க பையன் கிட்ட வேணா கேட்டு பாருங்கன்னு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவரோட பையனை நமக்கு காட்டாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரையும் எப்படியாவது குஷி படம் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே காலேஜுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்குதான் முத நாளா இருக்கும், அந்த நாளே லேட்டா கிளம்புறியா அப்படின்ற மாதிரி அப்பாவும் பயங்கரமா திட்டுறாரு. இப்ப குஷி படம் ரிலீஸ் ஆகும் போது நீ அதுக்கான டிக்கெட் வாங்க ட்ரை பண்ணுன்னு எனக்கு தெரியும், அது சம்பந்தமா நீ எங்கேயாவது அலைஞ்சே நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த வீட்டுக்கே நீ திரும்பி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்புறாரு. இன்னைக்கு தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டேவா இருக்கும். இவர் கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு சிடி கடைக்கு தான் பேசுறதுக்காக வராங்க. அந்த சிடி கடை அண்ணனுக்கு எப்பவுமே டிக்கெட் வந்துடும். அந்த மாதிரி டிக்கெட் இருந்தா எனக்கு ஒரு டிக்கெட் தாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. உனக்கு இல்லாத டிக்கெட்டாப்பா, நீ தானே சிடியே நிறைய வாங்குற, உனக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு. ஓகே இந்த அண்ணன் சொல்லிட்டாரு, நம்பிக்கையா போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா வேற யாருக்கிட்டே சொல்லி வைக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இதே ஏரியால முடிவெற்ற கடை ஒருத்தர் வச்சிருப்பாரு, அவரும் பவன் கல்யாண் ஃபேனா தான் இருப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டாரு. அண்ணா என்ன டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லப்பா இதுக்கப்புறம் தான், ஆனா எப்படியாவது எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்து வைங்க அப்படின்னு. ஓகேப்பா கண்டிப்பா எடுத்துறேன்னு சொல்றாரு. பவன் கல்யாண் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுக்கு கிடைக்கிறதே கஷ்டம், இல்ல அவனுக்கு வேற எடுத்து தரேன்னு சொல்றீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் கேட்கிறாரு. இவர என்ன சொல்றாருன்னா நான் போலனா கூட அவன் கண்டிப்பா போனோம் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பவன் கல்யாணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபேனா இருப்பாரு. பவன் கல்யாண் கட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா அதே மாதிரி பண்ண முடியுமா தெரியலையே அப்படின்ற மாதிரி இவரும் தலையில கை வச்சு யோசிக்கிறாரு. இவர என்ன சொல்றாருன்னா நான் அதுக்கான வழியெல்லாம் சொல்றேன் அப்படின்றாரு. ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி இப்படிதான் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவர என்ன பண்றாருன்னா கட் பண்ணிடுறாரு. இப்போ ஊர்ல இருக்க எல்லாருமே ஹீரோவை பாக்குறாங்க. கட்டிங் சூப்பரா இருக்கு, எங்க வெட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ இந்த கடையை சொல்லுவாரு. எல்லாருமே மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு என்னோட கடைக்கு 4 பேர் வராங்கன்னா அதுக்கு காரணமே அந்த பையன் தான். அந்த பையனுக்கு டிக்கெட் எடுத்து தராம வேற யாருக்கு ஏற்பாடு பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு கடைக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அங்க கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குறாரு. அந்த கடைக்காரரும் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வைக்கிறாரு. இவர அந்த கூல் ட்ரிங்க்ஸை பார்த்து முறைக்கிறாரு. சாரி தெரியாம வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை என்ன பண்றாருன்னா பெப்சி எடுத்து தராரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அந்த டைம்ல பெப்சி விளம்பரத்துல நடிச்சிருப்பாரு போல. ஹீரோவா அந்த பெப்சியை குடிச்சு முடிக்கிறாரு. ஹீரோ காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால என்னென்ன பொண்ணுங்க வராங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களா வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல ஒரு பொண்ணை பாக்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க தான் நம்ம ஹீரோயினா இருப்பாங்க. அவங்களோட பேரு லயா அப்படின்றது. அவங்கள நடுவுல ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவளை என்ன பாக்குறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொல்றாரு. இப்ப மைண்டுக்குள்ள இவங்க 2 பேருமே டான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கிளாஸ் முடிஞ்சு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இவரும் பின்னாடியே வராரு. அந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி பாடுறாரு. இப்ப பசங்க எல்லாருமே கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படத்துல இந்த இடத்துல ஒரு சாங் வரும். ஹீரோக்கு ஒருத்தர் மட்டும் தான் ஃப்ரெண்டா இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் புதுசா தான் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் யாரோட ஃபேன் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பவன் கல்யாண் ஃபேன் தெரிஞ்சோன்னா சரி அந்த ஸ்டெப்பை போட்டு கட்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே போடுறேன் அப்படின்ற மாதிரி இவரை என்ன பண்றாருன்னா அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு கட்டுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் தூரத்துல இருந்து ஹீரோனோ கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப ஹீரோனே இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீங்க பவன் கல்யாண் ஃபேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நானும் பவன் கல்யாண் ஃபேன் தான், நாளை நின்னு பவன் கல்யாணோட புது படம் வருதுல அதுக்கான டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எடுக்கல, ஆனா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தனியான டிக்கெட் வேணுமா இல்ல என் கூட சேர்ந்தனாலும் பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு. எதனாலும் பரவாயில்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஓகே ஓகே ஏற்பாடு பண்ணிடுறன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இன்னொரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. உனக்கு கிடைக்கிறதே டவுட் தான், இல்ல இன்னொரு பொண்ணுக்கு வேற எடுத்து தர போறியா அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. எப்படியாவது ஏற்பாடு பண்ணலாம் வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோ 2 பேர்கிட்ட டிக்கெட் கேட்டாரு பாத்தீங்களா. அவங்க 2 பேருமே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோக்கு டிக்கெட் தரதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. இப்ப மாத்தி மாத்தி பேசிக்கும் போது 2 பேருமே டிக்கெட் தரதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிக்குது. வாங்கிட்ட கேட்டிருக்கானா அப்ப என்ன நம்பலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. போயும் வாங்கிட்ட டிக்கெட் கேட்டிருக்கானா அவனுக்கு நான் எப்படி டிக்கெட் தரது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்ப 2 பேருக்குள்ளயும் பேச்சு சண்டை போக போக கை கலப்பாவே மாறிடுது. சுத்தி ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்கா ஒருத்தர் கிட்ட டிக்கெட் கேட்டிருந்தாலே கிடைச்சிருக்கும், நீ தான் தேவையில்லாம இன்னொருத்தர் கிட்டயும் சொல்லி வச்சிரு அப்படின்னு சொன்னேன். இப்ப பாரு 2 பேர் கிட்ட இருந்தோ டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. விடு மச்சான் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்றாரு. இவங்க 2 பேருமே பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்ற ஐடியாவை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஏரியால நிறைய பேர் பவன் கல்யாணோட ஃபேன்ல வேற யாருக்கிட்டயாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண் ஃபேன் யாருன்னு எழுதி வைக்கிறாங்க. ஹீரோட அப்பா ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப இவங்களும் முதல்ல ஒரு நபரை பாக்குறதுக்காக வராங்க. அவர் என்னன்னா உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா அப்படின்னு இவங்க வந்தோனே கேக்குறாரு. இவனை நம்பியா நம்ம வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அடுத்த இடத்துல கேக்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் போன் பேசிட்டு இருக்காரு. அவனை எதுனால கேளு, டிக்கெட் மட்டும் கேட்டேன்னா சாவடிச்சிருவேன், நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த டிக்கெட் ஏற்பாடு பண்ண அப்படின்லாம் சொல்றாரு. என்னப்பா உங்களுக்கு வேணும்னு கேக்குறாரு. எதுவும் தேவையில்லைன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா வேற ஒரு பையனை பாக்குறதுக்காக வராங்க. ரெண்டு டிக்கெட் தானே என்கிட்ட இருக்குன்னா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். எடுத்து தாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி இவரும் ஆர்வமா கேக்குறாரு. அவனும் வீட்டுல வந்து ஒரு ட்ரெஸ் தேடுறான். அந்த ட்ரெஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த ட்ரெஸ் அம்மா துவைச்சிட்டு தான் இருக்காங்க. அம்மா துவைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோவா அதை தடுக்கிறதுக்காக வராது. இப்ப வேகமா ட்ரெஸ்ல இருந்து அதை எடுத்து பாக்குறாரு. ஆனா அந்த டிக்கெட் நார் நாரா போயிடுச்சு. இதுக்கப்புறம் யூஸ் இல்லன்னு புரியுது. இவர் காலேஜ்ல புதுசா ரமேஷ்னு ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு. அவர் வெங்கடேஷோட ஃபேனா இருப்பாரு. இருந்தாலும் இந்த படத்துக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. இவங்களும் அவர்கிட்ட கேட்கறதுக்காக வராங்க. உண்மைதான், நான் வெங்கடேஷோட ஃபேனு, நான் படம்லாம் பார்க்க போறது இல்ல, ஆனா என்னோட தாத்தா தான் ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சிருக்காரு, ஏன்னா என்னோட தாத்தா பவன் கல்யாணோட ஃபேனு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா குஷி படம் பாட்டெல்லாம் பாடி விளையாடிட்டு இருக்காரு. சரி நாங்க வேற யார்கிட்டயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வேற யார்கிட்ட ஏற்பாடு பண்றதுன்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா லிஸ்டே முடிஞ்சு போயிடுச்சு. இவங்க சோகமா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த கடையில பொருள் வாங்குறதுக்காக ஈரின் வராங்க. இவரும் அதே இடத்துல உட்காந்து அவங்களை பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அவங்களும் கடைக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இந்த பொருள்லாம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளா கேட்டுட்டு இருக்காங்க. வேற என்னமா வேணும் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கிறாரு. இங்க இருக்க ஹீரோவை என்ன சொல்றாருன்னா லிட்டில் அட்சம் சேர்த்து தாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ முத நாளே ஈரினை பார்த்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல இருந்தே அவங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட லிட்டில் அட்சம் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப காலி ஆனோன்னு அந்த பேப்பரை கீழே போட்டு போயிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஓடி போய் அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிறாரு. ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க இப்ப லிட்டில் அட்சம் தாங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. என்னோட நீண்ட நாள் கிரஷே டிக்கெட் கேட்டிருக்கா, கண்டிப்பா நான் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஃபேன் கிளப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பேனர்லாம் செட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட டிக்கெட்டை கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா எங்க கிட்ட கேட்ட பிரயோஜனம் கிடையாது, எங்க லீடர் கிட்ட போய் கேளு, ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் லீடரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராரு. லீடரும் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மத்த ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. எங்களுக்கும் ஒரு ரெண்டு டிக்கெட் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீங்க எல்லாம் ஃபேன்ஸ்னா அப்ப நாங்க யாரா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. பவன் கல்யாணோட எல்லா படமும் நான் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்திருக்கேன், இந்த படம் தானே பார்க்க முடியாம போயிடுச்சு, ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, பவன் கல்யாண் நடிச்ச எல்லா படத்தோட பேரையும் ஸ்பீடா சொல்லு அப்படின்றாரு. அந்த டைம்ல அவர் 7-8 படம் தான் நடிச்சிருப்பாரு, ஈஸியா சொல்லிடுறாரு. சரி ரிவர்ஸ்ல சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோவும் ரிவர்ஸ்லயும் ஸ்பீடா சொல்லிடுறாரு. சரி இந்த படத்துல பவன் கல்யாணோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ கரெக்டா சொல்லிடுறாரு. வேற சில கேள்விகள்லாம் ஆட்கள்லாம் சேர்ந்து யோசிச்சு கேட்கறாங்க. அதை கூட ஹீரோ கரெக்டா சொல்லிடுறாரு. உண்மையிலேயே நீ பெரிய ஃபேன் தான்டா, கண்டிப்பா உனக்கு டிக்கெட் தரேன், டிக்கெட் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஒரு பையன் ரெண்டு டிக்கெட் எடுத்துட்டு இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். இப்பதான் இந்த இடத்துல இவரோட ஒய்ஃப் தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்துடுறான். எனக்கு இந்த ரெண்டு டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்கறான். ரெண்டு டிக்கெட் யாருக்கு தரப்போற அப்படின்னும் போது ஃபேன்ஸுக்கு தான் அப்படின்னும் போது இவங்களை விட ஃபேன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால நான் இவங்களுக்கு தான் தரப்போறேன் அப்படின்னு பிரச்சனை பண்றாரு. அக்கா மாமா எனக்கு டிக்கெட் தராம வேற ரெண்டு பேருக்கு டிக்கெட் தரதா சொல்றாரு, என்ன நீயே கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் டிக்கெட் அப்படின்ற மாதிரி இந்த நபர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் நேரடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டமேனிக்கு திட்டுறாங்க போல. இவரும் போதும் போதும் அப்படின்னு நிறுத்த சொல்றாரு. ஓகே நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி போன் அந்த தம்பி கிட்ட கொடுத்துடுறாரு. சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்னால வேற எதுவும் பண்ண முடியல, அந்த டிக்கெட் இவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி புடிங்கி இவர்கிட்ட கொடுத்துடுறாரு. என்னடா கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்றாரு. சரி லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு வீட்டுக்கு வராரு. இவருக்காகவே தான் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்தோட பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவரும் என்னென்னமோ சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நீ எங்கெல்லாம் சுத்தின அப்படின்ற முழு டீடைலா எனக்கு தெரியும் அப்படின்னு அப்பவும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா இவங்களை ஃபாலோ பண்ணதை ஹீரோ லைட்டா நோட் பண்ணிருப்பாரு. அவர் தான் பத்த வச்சிருப்பாருன்னு நினைக்கிறாரு. உண்மையிலேயே அவர் தான் அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. என்னப்பா பையனை அடக்கி வைக்க மாட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்பாரு. இப்ப அப்பாவும் பையனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. முதல்ல உன் ரூமுக்கு போடா அப்படின்ற மாதிரி ரூமுக்கு கொண்டு வந்து லாக் பண்ணிடுறாரு. அவனை நாளைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவும் படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில ஃப்ரெண்ட் ஜன்னல் வழியா எழுப்பி விடுறாரு. மச்சான் ஒரு ஹாப்பி நியூஸ்ரா, ரமேஷோட தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் இறந்தது உனக்கு ஹாப்பி நியூஸா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவமா கேட்கிறாரு. டே அவர்கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்கு அப்படின்னு ஆமால அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு போய் அந்த டிக்கெட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா வீட்டுல யாரும் இந்த நிலைமையில படத்துக்கு போக மாட்டாங்க, அந்த டிக்கெட் உனக்கு தான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா நலம் விசாரிக்கிறதுக்காக ஹீரோனோ ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இப்ப ஹீரோன் அங்கிருந்து போகும்போது நீ என்ன பண்ற அப்படின்லாம் கேட்கறாங்க. டிக்கெட் ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்கும்போது ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஹீரோனா இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா தைலத்தை எடுத்து கண்ணெல்லாம் போடுறாரு. கண்ணீர் வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இப்ப பயங்கரமா அழுதுகிட்டே தாத்தா எங்களை விட்டு போயிட்டே அப்படின்னு அந்த இடத்துக்கு வராரு. இப்ப ரமேஷை தான் முதல்ல பாக்குறாரு. உன்னோட தாத்தா எவ்வளவு பழகுவாரு என்கிட்ட, அவரு போய் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா நேத்து தான் உன்னை காலேஜில் வச்சு பார்த்தேன், என்னோட தாத்தாக்கு என்னை விட ரொம்ப பொங்குறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. தாத்தாவோட டிக்கெட் அப்படின்னு சொல்றாரு. நினைச்சா நீ இதுக்காக தான் வருவன்ட்டு, எனக்கே டிக்கெட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவர் கூடயே சேர்த்து புதைக்கணுமான்றது. எப்படியாவது தாத்தா பாக்கெட்ல இருந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப உள்ள வந்து பாக்குறாரு. சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த இடத்துல அழுத மாதிரி உட்காந்துருக்காங்க. இவங்களை மீறி எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் எப்படியாவது பிளான் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எது டிஃபன் ரெடியா இருங்க வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அங்க இருக்க எல்லாருமே இதை கேட்டுருவாங்க. டிஃபன் ரெடி ஆயிடுச்சா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மொத்தமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஈஸியா எடுத்துடலாம் நினைக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா வேற ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களையும் போக வைக்கணும் அப்படின்னு ஹீரோவும் ட்ரை பண்றாரு. அப்பதான் அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. இவங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம இப்ப டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கிட்ட வந்துடுறாரு. அவரோட பாக்கெட்ல இருந்து டிக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த பாட்டி வந்து கையும் கலவமா பிடிச்சிருந்தாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, இது அவரோட சேர்த்து புதைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வெளியே ஒரு சின்ன பையன் என்ன பண்றானா ஆட்டோ பாம் வச்சிருந்தான். அந்த சவுண்ட் கேட்டோன்னா பாட்டி பயத்துல விழ போறாங்க. இவர் தான் அவங்களை பிடிச்சிடுறாரு. டே பாட்டிமாவை என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்களா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இல்ல இல்ல வெடி வெடிச்சோன்னா நான் விழ போனேன், என்னை காப்பாத்த தான் செஞ்சான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஹீரோ திருடினதை பத்தியும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பழையபடி டிக்கெட்டை மட்டும் வச்சிருவாங்க. ஹீரோவும் எப்படியாவது திரும்பி அந்த டிக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இப்ப டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது ஹீரோவும் ஒரு கை பிடிச்சு தூக்கிட்டு போறாரு. ட்ரெஸ் எல்லாம் கலட்டணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. எப்படியாவது அந்த பனியனை மட்டும் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பனியனை வாங்கிடுறாரு. இங்க இருந்து நைஸா கலண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பாட்டி மறைச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இப்ப தாத்தாக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. வேற என்ன பிடிக்கும் போது சினிமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. டிக்கெட்டையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இருந்து இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த பனியனை புடிங்கி தந்துடுறாங்க. அதுல இருக்க டிக்கெட்டை போட்டு புதைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அதை பார்த்து பயங்கரமா வருத்தப்படுறாரு. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹீரோவும் கடைக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு. எப்பவுமே பெப்சி தானே குடிப்பாரு. இப்ப வேற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு. மச்சான் இது பெப்சி இல்ல அப்படின்னு தடுக்க பாக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப எப்படியாவது அந்த டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஃப்ரெண்டு வரமாட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த சுடுகாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. மச்சான் நீ பண்றதுலாம் கொஞ்சம் ஓவரா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. நீ லைட்டை மட்டும் புடி அப்படின்ற மாதிரி பிடிக்க வச்சு இவரும் நோன்றாரு. இப்ப உள்ள இருந்து அந்த ரெண்டு டிக்கெட் எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்ப ஃப்ரெண்டும் அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்கடா ஓடுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸுக்காக வந்திருப்பாரு. மாட்டிடுறாரு. பாடி கூட நிறைய பொருட்கள் போட்டாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு இவரும் எடுத்துட்டு வந்துடுவாரு. ஹீரோட அப்பாக்கு தகவலை பாஸ் பண்ணிடுவாரு. ஹீரோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் திருந்த மாட்டான், இவனை லாக்அப்லயே போடுங்க, நாளைக்கு காலையில இவன் படமே பார்க்க கூடாது, இங்கேயே வச்சிருங்க, மதியத்துக்கு மேல விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. நீங்க கிளம்புங்க அப்பாவை அனுப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் இப்ப போயிடுவாரு போல. அங்க இருக்க வேற ஒருத்தர் கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. நாளைக்கு 12 மணி அவர் அளவு இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்றாரு. நாளைக்கு காலையில பவன் கல்யாண் படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒய்ஃபும் சந்தோஷப்படுறாங்க. இவரும் டிக்கெட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்துடுறாரு. ஹீரோக்கு லைட்டா கண்ணு கெட்ட ஆரம்பிக்குது. இப்ப லைட்டா தூங்கிடுறாரு. இப்ப இவரோட கனவு எப்படி வருதுன்றத நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு அந்த டிக்கெட் கிடைச்சிருது. யாருமே தியேட்டர்ல இல்ல, இவரும் இவரோட லவ்வர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஜாலியா பேசிக்கிட்டே படம் பாக்குறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பாரு. இப்ப அந்த கான்ஸ்டபிளை கூப்பிடுறாரு. என்னடா தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புற அப்படின்ற மாதிரி அவரும் கோவப்படுறாரு. சார் நான் கண்டிப்பா அந்த ஷோக்கு போனோம் சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நான் கூட தாண்டா பாலகிருஷ்ணாவோட பெரிய ஃபேனு, அதுக்காக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போய் அவனும் நினைச்சிட்டு இருக்கேன்னா எந்த ஷோ போனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா அது மட்டும் பிரச்சனை இல்ல சார், என்னோட லவ்வரை கூட்டு போனோம், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கான்ஸ்டபிளுக்கும் ஒரு லவ்வர் இருந்திருப்பாங்க போல. அவங்களோட போட்டோ எல்லாம் எடுத்து பாக்குறாரு. உன்னை நான் ரிலீஸ் பண்றேன், ஆனா நீ டிக்கெட் எடுக்கலாம் கஷ்டப்படாத, ஹீரோயின் கிட்ட போய் டிக்கெட் எடுக்க முடியலன்னு சொல்லு, அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவை ரிலீஸ் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டாதன்னு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வர்றாரு. அவங்க ஏதோ கிளாஸ் முடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இவரும் தயங்கி தயங்கி அந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோயினும் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீயும் இதை தானே சொல்ல வந்த அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா ஆமா நானும் இதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நாளைக்கு தியேட்டர்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. கான்டாக்ட் வச்சிருக்கவங்க மட்டும் ஓரளவுக்கு டிக்கெட்டை முன்னாடியே எடுத்திருப்பாங்க. இப்ப நேரடியா தியேட்டர்லயே டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு கூட்டத்துல நமக்கு எங்க டிக்கெட் கிடைக்க போகுது அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒரு நபர் இந்த இடத்துல ஃப்ரெண்டாவே மாறி இருப்பாரு. அவரை என்ன சொல்றாருன்னா என்னோட மாமா கவுன்சிலர் தான், அவர் மூலியமா டிக்கெட்டை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நல்ல ஐடியா தான், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. இவரும் வேகமா போன் பண்றதுக்காக வராரு. மாமாக்கு கால் பண்ணோம்னா மாமா எனக்கு இந்த இடத்துல டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏண்டா நானே அந்த கூட்டத்துல தாண்டா நின்னுட்டு இருக்கேன், எனக்கே டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இவரை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இப்ப வெளியே வந்து ஹீரோ கிட்ட சொன்னோம்னா ஹீரோவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இன்னும் கேட்டை ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்க. டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் என்ன பண்றானா தாண்டி குதிச்சிடறான். இதே மாதிரி நம்மளும் பண்ண என்ன அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோவும் கஷ்டப்பட்டு ஏற ஆரம்பிக்கிறாரு. பாத்து ஏறா ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காரு. இவரும் கஷ்டப்பட்டு மேல ஏறிடுறாரு. பார்த்தா கேட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. எல்லாருமே மொத்தமா அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ இப்பதான் கேட்டை ஓபன் பண்ணுமான்னு ஹீரோ நினைக்கிறாரு. டே சீக்கிரமா குதி அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் சொல்றாரு. ஹீரோவும் மேல இருந்து குதிக்கிறாரு. லைட்டா ஹீரோக்கு காயம் பட்டுறது. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு நபர் பைக்ல வராரு. நான் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருக்க தியேட்டர்ல படம் பார்த்துட்டேன், படம் ரொம்ப சுமார் தான், கமர்ஷியலா எதுமே கிடையாது, ஃபைட் கீட்டுன்னு எதுமே இல்லன்றாரு. ஹீரோவும் வேகமா வந்து காலரை பிடிச்சிடுறாரு. இப்ப மத்த பவன் கல்யாண் ஃபேன்ஸும் இந்த நபரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு லீடர் வர்றாரு. அடிக்காதீங்கடா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் விலகி போக வைக்கிறாரு. ஏறக்குறைய இந்த படத்தோட லென்த் 3 மணி நேரம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல 7 மணிக்கு நீ படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருந்தா கூட 10 மணிக்கு தான் படம் முடிஞ்சிருக்கணும். ஆனா 9 மணிக்கே வந்து படம் நல்லா இல்லன்னு சொல்றியே, யாரா நீ அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அடிச்சு அனுப்பி விடுறாரு. ஹீரோ கூட ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா, அண்ணா அண்ணா எனக்கு ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தாங்கண்ணா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாரு. இப்ப இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் அண்ணா நீங்க நினைச்சா ஏற்பாடு பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் இவர் இவரோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. தியேட்டருக்கு வரும்போது ஆட்கள் கிட்ட எல்லாம் பயங்கர பந்தவா பேசுவாரு. கவலைப்படாதீங்க, 100 டிக்கெட் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லுவாரு. அந்த இடத்துக்கு வந்து பம்மா ஆரம்பிச்சுறாரு. அண்ணா ஒரு 50 டிக்கெட் எனக்கு தேவைப்படுது தாங்க அப்படின்னு கேட்பாரு. 50 டிக்கெட்டா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, முதல்ல கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி நான் ஒரு 40 அப்படின்னும் போது அவர் கடைசியில இறங்கி வந்து 5 டிக்கெட் தரேன்னு சொல்றாரு. பரவாயில்ல அதையாவது தாங்கண்ணே அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வெளியே வருவாரு. விஐபிங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்களா, 5 டிக்கெட் தான் மிச்சம் இருந்ததா, அடுத்த படத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் கெத்தா ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் டிக்கெட்டை ஏற்பாடு பண்றேன், என்ன நம்பி டிக்கெட்டை கேக்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பெட்டி அந்த இடத்துக்கு வந்துருது. பெட்டி வந்தோன்னு தூக்கிட்டு வர நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு மாலெல்லாம் போட்டு பயங்கரமா வர இருக்கிறாங்க. அதே மாதிரி பெட்டியை வச்சு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லைன்ல முறைப்படி நின்னா டிக்கெட்டை வாங்க முடியாது அப்படின்னு ஹீரோவும் ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிறாங்க. வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒரு கம்பு எடுத்துட்டு போலீஸ் மாதிரி எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காரு. வழி விடுங்கடா வழி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப வேகமா முன்னாடி வந்துட்டாரு. எனக்கு ஒரு டிக்கெட் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சாரே எங்க வேலையை பார்த்துட்டீங்கன்னா நாங்க என்ன வேலை பாக்குறது அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளும் இவர் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் நம்ம எப்படி டிக்கெட் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கூட்டத்துல கஷ்டப்பட்டு பூரா பாக்குறாரு. ஆனா ரொம்ப கூட்டம் இருக்கு, இவரால பூந்தெல்லாம் போக முடியல. இவரை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா சரவெடியா அந்த இடத்துல பத்த வச்சிடறாங்க. ஹீரோவும் வேகமா அந்த சரவெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கையில தூக்கிடுறாரு. ஆனா இவரோட கையிலேயே வெடிக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் இவர் கண்டுக்காம வேகமா அந்த கூட்டத்துக்கிட்ட தூக்கி போடுறாரு. இப்ப வெடிலாம் வெடிக்கிறத பார்த்தோன்னா எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. இதை சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் முன்னாடி வந்துடுறாரு. இப்ப முன்னாடி இருந்து டிக்கெட்டை தாங்க தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை நடக்குது. கரெக்டா ஹீரோவோட கைக்கு டிக்கெட் வந்துருது. இப்ப ஹீரோவால கூட்டத்தை விட்டு வெளியே வர முடியல. ஹீரோவை தூக்கியே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பொத்துன்னு ஒரு இடத்துல கீழே போட்டுறாங்க. ஹீரோவும் எப்படியோ டிக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. கையில பார்த்தா 1.5 டிக்கெட் தான் இருக்கு. எங்க பாதி டிக்கெட் காணும்னு நினைக்கிறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்ட 1 டிக்கெட் தான் கிடைச்சிருக்கே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ஹீரோயினை பார்த்தோம்னா ஹீரோவும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. என்கிட்ட 2 டிக்கெட்லாம் இல்ல, உங்ககிட்ட போய் தான் சொன்னேன், எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம், நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் என்னால ஏற்பாடு பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா மட்டும் தான் படம் பார்த்த மாதிரி இருக்குமா என்ன, வேற ஷோ பார்த்தாலும் அதே சீன் தானே வரப்போகுது, நான் அடுத்த ஷோல கூட பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, 1 டிக்கெட் இருக்கு, நீ நினைச்ச மாதிரியே போய் படத்தை பாரு அப்படின்ற மாதிரி டிக்கெட்டை தராரு. கன்ஃபார்மா தான் சொல்றியா, உனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, நீங்க மட்டும் போய் படத்தை பாருங்க, நான் அடுத்த ஷோ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் டிக்கெட்டை கொடுத்துட்டுமே அப்படின்னு லைட்டா ஃபீல் பண்ணதான் செய்யறாரு. இந்த டிக்கெட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் போயிருக்க மாட்டாங்க, திரும்பி வந்துடுறாங்க. என்ன திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்ன்றதை விட உன் கூட சேர்ந்து பார்க்கணும் தான் ஆசை, அதுக்காக தான் உன்கிட்ட டிக்கெட்டே கேட்டேன், நீ இப்ப போய் நிம்மதியா பார்த்துட்டு வா, நம்ம வேற ஒரு நாள் தனியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் சந்தோஷமா டிக்கெட்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. படம் ஆரம்பிச்சிடும். இவரும் வேகமா டிக்கெட் எல்லாம் காட்டிட்டு உள்ள வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல டைட்டில போட்டு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.